இல்லா சரீரத்தில் இருக்கின்ற நரம்பு மண்டலங்களுடைய எல்லாருடைய மூலமான முடிச்சு இதிலே தான் இருக்கு. இந்த நெற்றியினுடைய இந்த புருவத்திலே எல்லா நரம்பினுடைய பாதுகாப்புக்கும் எல்லா குருதியினுடைய ஓட்டத்துக்கும் எல்லா சக்தியும் ஞாபக சக்தியும் வந்து சந்திக்கின்ற நினைவுகள் எல்லாவற்றினுடைய தொடர்பாடலாக இருக்கின்ற இந்த இடத்திலே முதலாவது குருகியை சூடினார்கள். சந்தனம் குங்குமம் போடுறது நாங்கள் இந்த கல்ச்சர் இந்த சமயம் அடையாளம் என்பதற்காக மட்டுமல்ல, சந்தனமரம் போல விலியாக இருக்கிறது அதில் வாசனைக்கு மட்டுமல்ல, நிறைய ஜெர்மன் நாட்டவர்கள் வைத்தியத்துக்கு சந்தனமரத்தை பயன்படுத்துகிறார். பல விலை கூடின மருந்து குடிசைக்குள்ளே சந்தனம் இருக்கின்றது. இப்ப நாங்கள்லாம் அரைச்ச பவுடர் சந்தனம் போடுறோம், உண்மையான சந்தன கட்டை இருக்கிறதே, பழைய சந்தன கட்டை இருக்கிறதே, பல நோய்களை தீர்க்கும். கண்ணுக்குள்ளே வருகின்ற நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்கு கண் மடலுக்கு சந்தன கட்டி அரைத்து பூசுவார்கள், எல்லாம் போய்விடும். இந்த சந்தனத்தை இங்கே பூசுகிறோம், குங்குமத்தை இங்கே பூசுகிறோம். காரணம் என்னவென்றால், முடிச்சாக இருக்கின்ற மூலமாக இருக்கிற இந்த இடத்தை காவல் செய்வதற்கும், இந்த இடத்துக்கு வருகின்ற சூரிய வெளிச்சம், இந்த இடத்துக்கு வருகின்ற வெப்பம் குளிர் எல்லாவற்றிலும் இருந்து இந்த நரம்பு மண்டலங்களை காப்பதற்கும் இந்த திருநீறு அணுகின்ற மெஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பாக, மெஞ்ஞானிகள் உணர்வுபூர்வமாக செய்யப்பட்ட விடயத்தை இன்றைக்கு விஞ்ஞானிகளும் ஏற்றுவிட்டார். இந்த சமயத்தில் பிறந்தோம் என்று பெருமைப்படுது. இந்த திருநீறு இதிலே பூசப்படுவது அதுதான். திருநூற்றுக்குள்ளே எல்லா ரசாயனமும், எல்லா சக்தியும் திருநூற்றுக்குள்ளே. அந்த திருநூற்றை பூசப்படுகின்ற 18 இடங்களையும் பாருங்கள். இந்த தோல் மூட்டு, இதற்குள்ளே ஒரு புணைச்சல் உண்டு, இதிலே ஒரு புணைச்சல் உண்டு, இந்த கையுக்குள்ளே ஒரு புணைச்சல் உண்டு, இந்த சரீரத்திலே எங்கெங்கெல்லாம் புணைச்சல் போல கருவி இருக்கிறதோ அத்தனை இடத்திலும் திருநூறு. அதனாலேதான் பொக்குளுக்கு மேலே, நெஞ்சிலே, இருதயத்துக்கு மேலே, சுழிமுனைக்கு மேலே, உச்சந்தலையிலே, பின் முள்ளந்தண்டிலே, கைகளினுடைய முடிச்சாக இருக்கிற சில பேர் சொல்வார்கள், எல்லாம் சரி இவ்வளவு தான் வேலை இல்லை, எல்லாம் சரி முழங்காலிலே. அப்போ மனிதனுடைய அபயத்தை இயக்குகின்ற இயக்கு சக்தியாக இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் திருநீற்றை அணிவார்கள். அந்த திருநீறு அவற்றோடு தாக்கமுற்று தாக்கமுற்று பாதுகாத்து நரம்பு மண்டலத்தை சீரார். வயது போனவர், தீட்சை வைத்தவர், எத்தனை வேலையெல்லாம் செய்வினே கோயில்ல, சாமி ஆவினே, அப்படி எலும்பு தோலுமா நான் திருநீறு பூசிக்கொண்டு கோயில் இருப்பினேன், தரையில இருந்து மேலக்கச்சேரி விடியும் மட்டும் பார்ப்பினேன், விடிய எழும்பி காலுக்க பிடிக்குது கையுக்க பிடிக்குது எதுவுமே சொல்ல. இப்பெல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு வாரவர்கள் பல பேர் கேட்பார்கள், தங்குற இடம் வேணும், அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னென்ன வசதி வேணும், இருக்க இயலாது எழும்பு இயலாது. இது வெளிநாட்டவர்கள் மட்டுமல்ல, இப்ப யாழ்ப்பாணத்திலேயே அந்த நிலை வந்துட்டு எல்லாரும் 24 மணித்தியான தொலைக்காட்சியை கதிரையிலிருந்து பார்த்து இப்ப பல பேருக்கு சப்பாணி கட்ட தெரியாது, முடியாது. முன்னோர்கள் புல்லு தரவையில இருந்து எத்தனை மணித்தியான மேலச்சமா பார்த்த, பிறகு ஒரு ஆள் தூக்கி விட வேணுமா வர. இப்ப சில பேர் கல்யாணத்துல இருந்துட்டா இன்னும் ஒரு ஆள் வேணும் தூக்கி நிமித்திருக்கு. இந்த புயங்களை, இந்த சரீரத்தினுடைய அபயகரமாக அபயங்களை காக்கின்ற சக்தியாக அவிடுதமாக மருந்தாக இருக்கின்ற திருநீற்றை பூசினார்கள். நோயை விரட்டுகின்ற மாபெரும் சக்தி திருநீற்றுக்கு. வேதங்களிலே உபவேதமாக இருக்கின்ற ஆயுர்வேதத்திலே மிக முக்கியமான பொருள், நோய்களை விரட்டுகின்ற பொருள்ல மூன்று இருக்கிறது. ஒன்று திருநீறு, இரண்டாவது சங்கு, மூன்றாவது வெற்றிலை. இது மூன்றும் ஒரு வீட்டில் இல்லாட்டி அவர் ஆயுர்வேத வைத்தியர். உங்களுக்கு தெரியும், சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாது, சுட்டாலும் சங்கு வெள்ளியே என்பார்கள். சங்குக்கு ஏன் கோயிலில் சங்காபிஷேகம் எல்லாம் செய்கிறோம்,
சில சித்தர்கள் யோகிகள் சங்கை சுட்டு சங்கில இருந்து நீர் எடுத்து பூசுவார். கோயில் ஏன் சங்கு? அபிஷேகத்துக்கெல்லாம் சங்கில தீர்த்தம் வைத்து வைக்கிறோம். சங்கு ஒரு தெய்வீக பொருள், இறைவன் கையில் ஏந்திய பொருள். நாங்கள் தேவைக்கு மட்டும் ஓம் நமச்சிவாய சிவசிவா அல்லது ஓம் ஓம் என்று சொல்லுகிறோம். சங்கு எடுத்து காதுக பிடிச்சு பாருங்க, நல்லா கூர்ந்து கேட்டு பாருங்க, ஓம் 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 என்று சொல்லிக்கொண்டே. அதுவும் பலம்புரி சங்கு என்பது 10,000 சங்குக்கு ஒரு சங்கு வரும் பலம்புரி. அந்த பலம்புரி அந்த ஓம் என்று சொல்லுவதை கூட உச்சரிக்கும். அதனாலேதான் ஒரு வலம்புரி சங்குன்றது எத்தனையோ லட்சத்துக்கு போகிறது. எல்லா செல்வத்தையும் கொண்டு வரும் என்று வலம்புரியை தேடுகிறார். சாதாரணமாக கடலுக்குள்ளே இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு சங்குக்கு இறைவன் கொடுத்த சக்தி என்னவென்றால், ஒரு மனிதன் இறந்தால் அவன் ஓம் சொல்ல மாட்டார். சங்கு எடுத்து பாருங்கள், கடலால் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறார்கள், எடுத்து காதுக்க வச்சு பாருங்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சங்குக்குள்ளே இருந்து காற்று வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நாதம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் அந்த சங்கை உறைஞ்சி உறைஞ்சி மருந்து கொடுப்பார்கள். ஏனென்றால் ஓம் 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 என்று சொல்லுகின்ற அந்த நாதத்திலே இருந்து அந்த அவுடனமாக இருக்கின்ற நீராக்கி அந்த நீரை வடித்து ஒரு நோயாளிக்கு வெற்றிலே கூட கொடுத்து அந்த காலத்திலே வைத்தியத்தை தொடங்குவார்கள். இதிலே இருந்து இறைவனுடைய நாதத்திலே இருந்து உன்னுடைய சரீரம் காப்பாற்றப்படட்டும். அதுக்காகத்தான் கோயிலில் சங்காவசம், 1008 சங்காவசம், 108 சங்காவசம் என்றால் அந்த சங்குக்கு இருக்கின்ற வலிமை. அந்த சங்கு ஒரு மருந்து, ஔடகம். அந்த சங்குக்குள்ளே போடப்படுகின்ற திரவியங்கள் எல்லாம் மருந்துகள். அதனாலேதான் சங்கையும் வெற்றிலையும் வைத்துக் கொண்டு எங்களுடைய சித்த வைத்தியங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், முதல் திருநீறு, நோய்வாய்ப்பட்டவருக்கு திருநீரை பூசினார்கள், சங்கு எடுத்தார்கள். இந்த வெத்திலைக்கு என்ன மகத்துவம்? வெத்திலையில ஒரு மனிதனுடைய கையில் இருக்கிற ரேகைகள் எல்லாம் வெத்திலையில பாருங்க. வெத்தில சாதாரணமாக ஒரு வெத்திலை என்று நாங்கள் நினைக்கிறோம். வெத்தில கனவேலையே செய்ய கோயில வெற்றிலையில அரிசன வெத்திலையை வந்து அர்ச்சனைக்கு கொடுக்கிறது என்னவென்றால், வெத்தில மனிதனுடைய இதயத்தினுடைய அடையாளம். இதயம் என்று சொல்லுகிறார்கள் வேதத்தில். நாங்கள் இதயத்தால எங்களுடைய உறுப்புகளால புலனால எங்களோட ரேகையால எல்லாத்தாலேயும் உனக்கு அரிச்சின உன்னிட்ட வரங்கிருக்கிறோம் என்றுதான் வெத்தில. அதுதான் கை விசேஷம் எல்லாம் வெத்திலையில வச்சு கொடுக்கறது. நாங்கள் உள்ளத்தால எங்களோட மனதார இந்த கை விசேஷத்தை தர்றோம். அதே வெத்திலையைத்தான் ஒருவர் இறந்து விட்டார், அவர் போய் பார்க்குற போது என்ன செய்வார்கள், விளக்கெல்லாம் கொளுத்தி விளக்க வச்சு வடிவாப்பார், இருக கண்ணை மூடிட்டார், இனி திறக்கவே மாட்டார். தான் தலைமாட்டில் விளக்கு வைக்கப்படுது. அதுக்கு பிறகு என்ன செய்வார்களாம், வெத்திலையை கொடுப்பார்களாம். வெத்திலையை வாங்கி அந்த வெத்திலையை நல்ல மனிதன் நல்ல இதயம் போட்டதுன்னு அந்த வெத்திலையை வச்சு கொண்டு சில பேர் அழுவார். இப்போ வெத்திலையை கொடுத்தோன்னா அப்புறம் சுருட்டை கொடுத்து சிகரெட் கொடுத்து வெத்திலை கூட கொடுத்தாண்டு இல்லை மரண வீட்டில் வெத்திலையை வாங்க போட்டோன்னு. ஆரம்பத்தில் கொடுத்த வெத்தில் என்னவென்றால் வழிபாட்டு, இவருக்காக இதயத்தால் பிரார்த்தி. சுப காரியங்கள் எல்லாவற்றிலும் வெத்திலையை பயன்படுத்தியவர்கள் ஒருவருடைய இறப்பின் போது கூட வெத்திலையை வைத்து வழிபாடு செய்வது என்னவென்றால், உள்ளத்தாலே செய்கின்ற வழிபாட்டுக்காகத்தான் வெத்திலை கொடுத்தார். அந்த வெத்திலையோடு கூட எங்களுடைய வைத்தியத்திலே பயன்படுத்தப்பட்ட மூல பொருளாக இருக்கிறது தெரியும். அதனாலே தான் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், வைத்தியர்கள் எல்லாரும் போற்றிய திருநீறு, அனுபூதிமார்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள், நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு தீராத நோய்க்கு ஆட்பட்டு சமண மதத்தில் இருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட அந்த திருநாவுக்கரசரை கொண்டு போய் திருவீரட்டான துறையில இருக்கின்ற அந்த தெய்வ சன்னிதானத்திலே கணவனை இழந்து கைம்பெண்ணாக இருக்கின்ற திலகவதியார் தீராத நோயிலே வந்திருக்கிற தன் தம்பியை காப்பாற்றுவதற்கு என்ன செய்தார்,
வீரட்டான துறையில் இருக்கின்ற பெருமானுடைய திருநீற்றை எடுத்து தலையிலிருந்து பாதம் வரை தடவி தடவி, என் தம்பி தாங்க முடியாத நோயினாலே துடிக்கிறான், வீரட்டான துறையில் இருக்கின்ற இறைவா என் பிள்ளைக்கு என் தம்பிக்கு தேகமெல்லாம் எரிகிறது, அவனுக்கு பொல்லாத நோய் வயிற்றுக்குள்ளே வந்து நெருப்பா எரிகிறது, இதையும் தணிக்கக்கூடிய சக்தி இந்த திருநீற்றுக்குத்தானே இருக்கிறது என்று தேகத்திலே திருநீறு. அப்படி பூசின உடனே நாவுக்கரசர் கொஞ்சம் கொஞ்சமாக நோயில இருந்து தனிந்து இறைவனை நோக்கி கூற்றாயின வாரவில ககளிர் என்று பாடுத்தார். அதனாலே திருநீற்றினுடைய மகத்துவத்தை பல இடங்களிலே சொன்ன ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் போறார் திருநீற்றினுடைய அடையாளத்தோடுங்கும் திரிகிறார், எல்லாருக்கும் திருநீர் எடுத்து கொடுத்தார். திருநீரை உங்களுக்கு தெரியும், சிவாச்சாரியர்கள் எல்லாம் பூநூலோடு சேர்த்து இந்த இடுப்பில வைத்திருக்க வேண்டும் என்று சிவாச்சாரிய தத்துவம் சொல்லுகிறார். இந்த பூநூல் மந்திரத்தினுடைய வடிவமானது இடுப்பிலே திருநீற்று, அந்த மந்திர பையோடு, மந்திர பை என்று சொல்லுவார்கள் திருநீறு வைக்கிற பை, யாரை கண்டோன்னும் சிவாச்சாரியர்கள் திருநீர் எடுத்து கொடுத்து அவருக்காக வாழ்த்துகிற ஒரு பாரம்பரியம். அதனாலே அவர்களுக்கு வேற வேலை ஒன்றும் கொடுப்பதில்லை, திருநீறு மற்றவர்களுக்கு கொடுத்து சுத்த அவர்களை காப்பாற்று, எல்லா தானத்தையும் சிவாச்சாரியர்கள் கொடுத்து பூசையும் மற்றவருடைய நோய் தீர்க்கின்ற அவுடதமாகிய இந்த இறைவனுடைய இறைவனுடைய சாகித்யமாக இருக்கின்றவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து சாந்திப்படுத்துவர். ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் ஒரு மடத்தில் தங்கி இருக்கிறார், திருவிடை மருதூர் என்று பெயர். அந்த மடத்தில் தங்கி இருக்கிறார்கள், யாத்திரைக்கு போவதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், அவனுக்கு 5 பெண் பிள்ளைகள். அந்த 5 பெண் பிள்ளைகளை சொந்த மருகர், மூத்த பிள்ளை சொந்த மருகருக்கு கட்டித்தருகிறேன் என்று சொன்னான். இப்போ கொஞ்சம் வசதி வந்தோடனே அந்த மூத்த மருகரை பார்த்து சொன்னான், உனக்கு 2வது பெண்ணை கட்டித்தருகிறேன் என்று வேற திருமணம் செய்து கொடுத்தான். இவன் ஒரு அப்பாவி 2வது கட்டித்தர போறார் என்று பார்த்தான், 2வதையும் ஆருக்கும் கட்டி கொடுத்தான், 3வது 4வது. இப்போ கடைசி பெண் பார்த்தா அப்பா நடுக என்னுடைய மைத்துனரை ஏமாற்றுகிறார், நானே இவரை கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் தந்தை தாய் இந்த உத்தரவை கொடுக்கவில்லை. இருவருமாக ஒருவருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். வேற ஊரை சார்ந்தவர்கள் ஓடி வந்து திருவிடை மருதூரிலே ஒரு மடத்திலே தங்கினார்கள். இந்தியாவிலே நிறைய மடங்கள் இந்த மடத்திலே தங்கினார்கள். இந்த மடத்தின் இன்னொரு பக்கத்திலே தான் சம்பந்தரும் அப்ப சுவாமிகளும் தங்கியிருந்தார். அப்படி தங்கி இருக்கிற போது இந்த ஓடி வந்த மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதில்லை. எங்கேயோ ஒரு கோயிலில் மாலை மாற்றி நாளைக்கு பூசையில் சாமி கும்பிட்டு அது மட்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் தீண்டுவதில்லை, தொடுவதில்லை என்று ஒரு சபதம் குடித்து படுத்திருந்தார், தனித்தனியாக இருந்தார். விதி, இரவு பாம்பொன்று வந்து அந்த நாயகனை கொத்திவிட்டது, விடிந்து விட்டது. கோயில் மணி காக்கிறது, கோயிலே போய் வாழப் போகிறேன் என்று இணைத்தவள் விடியும் வரை நித்திரை இல்லாமல் இருக்கிறாள். விடி அதிகாலையிலே கோயில் மணி காட்டோடனே தன் நாயகனை போய் பக்கத்திலே சத்தம் விட்டு தட்டுகிறாள், எழும்புங்கள் எழும்புங்கள், கோயில் மணி கேட்கின்றது, போய் கோயிலே போய் வழிபாடு செய்து வாழ்க்கையை தொடங்குவோம். அவனோ எழுந்திருக்கவில்லை, என்ன பரிதாபம், நீலம் பாதித்து போய் கிடக்கிறான். ஆன்று கதறி அழுதாள். நாவுக்கரசரும் சம்பந்தரும் இன்னொரு கோவிலுக்கு போவதற்கு ஆயத்தம், அங்கே அவர்களோடு சேர்ந்து பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் திருநீறு தீட்சி எல்லாம் செய்து முடிந்து அனுட்டானம் பார்த்து போக ஆயத்தம். அவலச் சத்தம் ஒன்று பக்கத்திலே கேட்கிறது. நாங்கள் என்ன இங்கே அவலச் சத்தங்களுக்கு இங்கே கோயிலுக்கு போகணும்னு வழி கேட்டால் கோயிலுக்கு போட்டு வந்து பார்ப்போம். சம்பந்தர், கோயில் இப்போ வேண்டாம், யார் அவலப்படுகிறார்களோ அதுதான் எங்களுக்கு கடமை. இப்போ ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் அந்த பக்கமாக திரும்பி போனார். ஒரு பெண் கிடந்து கதறி அழுகிறாள். அவ பக்கத்தில் ஒருவன் நீளம் பாரித்து போய் இறந்து கிடக்கிறான். ஆனால் இவருடைய கழுத்திலே தாலி இல்லை, நெற்றியிலே குங்குமம் இல்லை, இவர் என் நாயகன் நாயகன் என்று அழுகிறாள். கழுத்திலே தாலி இல்லாமல் இந்த பெண் அழுகிறாள். இருந்தவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், இவன் உனக்கு யார்? எல்லாருக்கும் எல்லா வரலாற்றையும் சொல்ல முடியுமா?
அந்த அவதத்தை நினைத்து பாருங்கள். ஐயோ, என்னிடம் கேள்வி 1000 கேள்வி கேட்கிறீர்களே, கணவனை எழுப்பி விடுங்கள். இறந்தவனை எப்படி நாங்கள் எழுப்பலாம்? நீ யார்? இவன் யார்? இப்போ இந்த பெண்ணருடைய அவலத்தை கண்ட ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் அந்த இடத்துக்கு வந்தவர் என்ன செய்தார்? கவலைப்பட்டார், மிக மிக வேதனைப்பட்டார். அவளை சொன்னார், நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே, நாங்கள் நின்றவர்களை நீ என்ன கவலை, இறந்து விட்டானே என்றார். ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தருக்கு இறைவன் மீது கோபம் வந்து, பாவம், ஒரு 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 ஏமாற்றப்படுவனுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று வந்தவளை இப்படி வழியிலே ஏமாற்றுவதா? இறைவா, இது என்ன உன்னுடைய திருவிடையாடு? இவனை தூக்குங்கள் என்றால் தூக்கினார்கள். கோயில் வாசலில் திருவிடை மருதூர் வாசலுக்கு கொண்டு போனார். அள்ளி திருநூற்றை தலையில இருந்து கால் மட்டும் பூசினார். சட்டியா எனுமான், சரணி எனுமான் என்று கோபமாக சிவபெருமானை பேச தொடங்கினார். உடையாய் தகுமோ இவளின் மெலிவே, பாவம் இந்த பெண், ஒன்றும் அறியாதவள், ஏழை, இவளை வருத்துவதனால உனக்கு என்னப்பா நன்மை என்று கேட்டோம். ஞான குழந்தை ஞான சம்பந்தர் அப்பெற சுந்தரர் சிவபெருமான வாழ்த்தி மட்டும் பாடவில்லை, சிவபெருமானிடத்தில் இருந்த பக்தி வைராக்கியத்தினாலே ஏசி பாடினார். அப்போ இறைவனை பார்த்து சடினா எனுமான், சரணி எனுமான் என்று பாட தொடங்கினவர் அந்த 10 பாடலே இறைவனை கேட்கின்றார், இது நியாயமான் நியாயமான். அப்படி கேட்டு கேட்டு அள்ளி திருநீரை பூசினார். இறைவனே திடுக்கிட்டான். திடீரென்று திருவிடை மருதூர் உள்ளே இருந்து பாம்புவன், மடையார் குவளையும் மலரும் மருகள், உடையாய் தகுமோ இவளும் மெல்வே. காலையில திருவிடை மருதூர்ல இருக்கிற தாமரை பூ எல்லாம் அப்படி பூத்து விரிந்து உனக்கு அபிஷேகத்துக்கு, உனக்கு அரிச்சனைக்கு தயாராயிருக்கு. பூத்து விரிந்து விடிய கல்யாணம் என்று காத்திருந்த ஒரு பெண்ணை வாட வைக்கிறது உனக்கு தகுமோ? சிவபெருமான கேள்வி கேட்ட சிவபெருமான் உள்ளே இருந்து பாம்பினுடைய வடிவமாக வந்து திருநூற்றினாலே மூழ்கி போயிருக்கின்றவனுடைய இடத்திலே இருந்த நஞ்சை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு போன காட்சியை அங்கே நின்றவர்கள் எல்லாம் கண்டார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே திருவிடை மருதூரிலே கருங்கல்லாலே இந்த பாடலையும் போட்டு சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார். திருநூற்றுக்கு இதை விட என்ன மகத்துவம்? அதனாலே தான் இறந்தவர்களை கூட சித்தர்கள், யோகிகள், மகான்கள், அனுபூதிமான்கள் எதனை கொண்டு எழுப்பினார்கள் என்றால் சிவமாக இருக்கின்ற திருநீற்றை கொண்டு. திருநீறு நோய்களை எல்லாம் தீர்க்கின்ற திருநீறு. எத்தனையோ பேருடைய சரித்திரத்திலே திருநீறு தான். பாருங்கள், விசகடி என்றது ஒரு பொல்லாதது. எல்லா ஊர்லேயும் விசகடி வைத்தியர்கள் இந்த அங்கே ஒரு தரம் இல்லை. விசகடி வைத்தியர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து விட்டு அவர்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி தீட்சை கொடுத்து அவர்களுக்கு ஒரு கல்லு, ஒரு சங்கு, அவர்களுக்கு சில மூலிகையை கொடுத்து விட்டு அவர்களுடைய குருமார் விடை பெற்று விடுவார். விசகடி வைத்தியர்கள் நுட்பமா அந்த வைத்தியத்தை செய்வார். என்ன பாம்பு கடிச்சுட்டே சொல்லுவார். எப்படி சொல்லுகிறார் எனக்கு தெரியாது. எங்களை ஊர்ல எல்லாம் அப்படி ஒரு வைத்தியர்கள் இருந்தார். ஒரு பாம்பு கடிச்சவரை கொண்டு போகிறோம், எல்லாரும் கத்தி குளறி எல்லாரும் வந்துடப்படி அவர் தான் அள்ளி திருநீறு பூசி கொண்டிருக்கிறார். ஆர் பாம்பு கடிச்சு கொண்டு போகிற வைத்திய திருநீறு பூசி, நான் என்னை ஆயத்தப்படுத்தி தானப்பா இந்த வைத்தியம் செய்யலாம்ட்டு அவர் திருநீறு பூசார். திருநீறத்தை கொண்டு வந்து தலையிலேருந்து பூசி எங்கே பாம்பு கடிச்ச இடம் என்று காட்டினோடனே அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேலே அப்படி திருநீரை பூசி பூசி அந்த ரத்தம் முன்னால் வர ரத்தத்தை இப்படி இப்படி பூசி 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 பாம்பு கடிச்ச இடத்துக்கு வாயை இப்படி விரித்து போட்டார். விரித்து போட்டு சொன்னார், இது பகக்கடி அல்ல, இது இடக்கடி அல்ல. எல்லாரும் ஒதுங்கி போயிருக்கிறோம், இது பாம்பு கடித்தாலும் அதுக்கப்புறம் என்ன பகக்கடி இடக்கடி முடிவு கடினா எங்கட முடியும். விசகடியில் பாருங்கோ, பாம்பு கடிக்கு கூட பகக்கடி இறக்கடி பயக்கடி கட்டெல்லாம் கடி
அது என்ன இது விசாரி வைத்தியம் எனக்கு தெரியுமாண்டா, ஒரு பாம்பு பயத்தில் கடிக்கின்ற போது பக்க பெற்களை இப்படி சேர்த்து கடிக்குமா, ஒரு பாம்பு எதிரியாக கருதின உடனே பாம்பு வாயில இந்த நேரம் விஷம் வச்சிருக்கிறேல, அது தன்னுடைய உணர்வினூடாக அந்த விஷத்தை கொண்டு வந்து வெளியே காக்கிறது. அப்போ அது பகைக்கடி. இடைக்கடி என்பது இதுவும் ஏதோ ஒரு பூச்சி கூட தனக்கு சாப்பாட்டுக்கு நல்லது. அப்போ அவர் சொன்னார், இது இடைக்கடி, நீங்கள் பயப்படாயப்போ அவர் எழும்பிடுவானது. அவர் இப்போ திருநங்களை பூசி 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 ஒரு கல்லை அந்த அந்த துவாரத்தில் போட்டு போட்டு திருநங்களை பூசி உள்ள கோயில்களை சரியாக கும்பிடுவது லக்னத்தடி வைரவருக்கு பொங்கினியும் என்று ஐயோண்டு செலவெல்லாம் கத்தி கொண்டிக்குது. பாம்பு அடிச்சது வெளியில இருந்து சில பேர் சொல்லி நெவரோட மேக்கடாயங்கோ பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகும். அந்த திருநகத்தை பூசி பூசி இப்படி எல்லாம் கதை கட்டும். கொஞ்சத்தால உனக்கு கொண்டும் இல்லை, மூன்று நாளைக்கு நித்திரை ஒழிப்பு இருக்கட்டும், மூன்று நாளைக்கு நித்திரை உள்ளக்கூடாது. அவருடைய மனைவியை கூப்பிடுங்கோ தாயை கூப்பிடுங்கோ, இவரை ஒரு கதிரையில் இருத்தி திருநீரை பூசி கொண்டிருங்கோ, இவர் நித்திர விடக்கூடாது, இஞ்ச கடிச்ச நஞ்சு மண்டை கீறினா தான் மிரடணும். அப்போ மண்டை கீறாமல் இருக்கிறதுக்கு கதிரையில் இப்படி இரு, சப்பானி கட்டி கொண்டு இரு அல்லது குந்தி கொண்டு இரு. மூன்று நாள் இருக்க சொன்னார், மூன்று நாள் இருந்தா கூட நாலா நாள் பார்த்தா அந்த தோட்டத்துக்கு கொத்தி கொண்டிருக்கு. இப்போ பாம்பு கடிச்ச அந்த பாம்புண்டா படையின் அடங்கும் என்பார்கள். இந்த பாம்பு கடிச்சு உயிர் போகிற இந்த வைத்தியத்தை கூட திருநீற்றை வைத்துக் கொண்டு செய்தார், திருநீற்றை வைத்துக் கொண்டு எழுப்பினார்கள். திருநீர் எந்த காயத்துக்கும் பூசினார்கள், எந்த இடத்திலே ஆபத்து என்று கருதுகின்ற இடம் எல்லாவற்றுக்கும் கொண்டு போய் திருநீர் பூசினார். தான் இன்றைக்கு இங்கேயும் சொன்னார்கள், நல்லூர் கந்தசுவாமி கோயில பார்த்தா தெரியும், இத்தனை காவடி சில சின்னது இல்லை, எங்களுக்கு சும்மா ஒரு ஊசியை குத்தினால் ஆன்றோம், உடம்பில் ஒன்பது இடத்துல குத்தி நரம்புக்கு வெளியில் தள்ளி ஒரு இழுத்து கட்டி மேலே துலா காவடியில் கட்டி துலா ரெண்டு ஒரு ஆள் மிதிக்கிறேன் அவர் பேச அமைச்சிருச்சு கொண்டு போயிடுவார். இதுங்கடா ஒரு ஊசி குத்தினா இப்படி வலிக்குது. குத்துற போது என்ன செய்கிறார்கள், குத்துறவர்கள் திருநீறு பூசி சிவாய நம என்று சொல்லி சிவமாக்கி தேகமெல்லாம் சிவமாக்கி குத்துகின்ற ஊசி யாருக்கும் ஏற்பாக்கவில்லை. ஒரு சின்ன ஊசி குத்தி எத்தனை பேர் ஏற்பாக்கி வந்திருக்கிறார், ஒரு சின்ன முள்ளு குத்தி எத்தனை பேர் செத்திருக்கிறார். சிமிழி விளக்கில் இப்படி கையை தொட்டோன்னு எங்களுக்கு சுட்டு கை பொங்குது. நான் மட்டக்களப்பிலே ஆச்சரியப்பட்டேன், சென்ற ஆண்டு உரையாற்ற போன போது நெருப்பு தணல், அந்த நெருப்பு தணலுக்குள்ளே காவடியோடு வந்து நின்று ஒரு கண்ணகை அம்மன் கோயிலே நின்று ஆடுகிறார்கள். சின்ன பிள்ளைகளே அந்த நெருப்புக்குள்ளே வந்து ஆடி விட்டு அங்காலே போகிறார். ஒரு சிறிய காயம் இல்லை, திருநூற்று சட்டியோடு தலையில வைத்துக்கொண்டு நெருப்புக்குள்ளே நின்று பெண்கள் ஆடுகிறார். ஆடிவிட்டு வெளியே வந்து திருநீற்றி அள்ளி தேகமெல்லாம் பூசுகிறார். இறைவா இது என்ன அற்புதம், இந்த நூற்றாண்டில் நாங்கள் காணுகின்ற அற்புதம், எங்கேயுமே காண முடியாத புதுமையான அற்புதத்தை எங்கள் சமயத்தினுடைய வழிபாட்டிலே திருநீறு ஒன்றை வைத்துக் கொண்டு அற்புதமாக காட்டினார்கள். அந்த திருநீற்றினுடைய மகத்துவத்தை நாங்கள் உணர வேண்டும். மந்திரமாவது நீர் திருநீற்று பதிகம் என்று பாடினேன், வானவர் மேலது நிறு சுந்தரமாவது, சுந்தரம் என்ற அழகு, திருநீறு பூசினா ஆறும் வெளிச்சமாக தான் இருப்பார். பல பேர் பூச மறுக்கிறார், சில பேர் பிள்ளைகள் பூசினாலே பெற்றார் என்ன சாமி மேலே திருநீறு பூசுறாரு. நான் சில சின்ன பிள்ளைகள் கோயிலில் வந்து அம்மா அப்பா கூட வந்து சொல்லுவேன், இவர் அஞ்சாம் போய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார், அவருக்கு ஆசீர்வதிச்சு நான் வஞ்சாவினா திருநீறு பூசினா பிறகு புள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாடிக்கத்து வரணும் நான் நிக்கே. அப்போ அதாவது நானாகவே இப்போ புத்தியோடு சொட்டு பூசி விடுறது மகனே தன் பாட்டில் திருநீர் பூசுங்கள். அது தெய்வம் வீட்டில் நித்திரைக்கு போய் அள்ளி நல்லா பூசிட்டு படுங்கோ, இந்த யமனும் உங்களுக்கு பக்கத்தில் நெருங்க அஞ்சுவான். அதனால திருநீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது
தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களை விட மேலானது திருநீறு. சுந்தரமாவது நீறு, துதிக்கப்படுவதுன்னு. நீ வேற கோயில் குளம் எல்லாம் கும்பிட தேவையில்ல, கொஞ்சம் திருநீத்தை வச்சு அந்த திருநூத்தையே சிவசிவான்னு கும்பிடு. அதுக்குள்ள கடவுள் இருக்கிற துதிக்கப்படுவதுன்னு, தந்திரமாவதுன்னு. தந்திரம்னா நாங்க தந்திரமா காரிய மாற்றுகிறார்கள் இல்லை, ஒரு காரியத்தை விரைவாக செய்ய வைக்கக்கூடிய சக்தி திருநூத்து. தந்திரமாவதுன்னு சமயத்தில் உள்ளதுன்னு, எங்கட சமயத்தில் உள்ளது என்று பொருள் மட்டுமல்ல, எந்த சமயத்திலேயும் உன்னை காப்பாற்றக்கூடியது. அந்த நேரு காணியது நேரு, கவினை தருவது நேரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது. யார் இதை பேணி அணிகிறார்களோ அவர்கள் பெருமையோடு வாழ்வார்கள். காண இனியது நேரு, கவினை தருவது நேரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நேரு. ஆனா அவர் திருநீறு பூசி பெருமை குறைஞ்சு போச்சா? எப்பவும் பெருமை, எப்பவும் பெருமை தான் திருநீறு செய்யும். என்னோட ஒரு படித்த நண்பன் படிக்கிற காலத்துல அவளை திருநீறு பூசுறையில இப்ப என்ன கூட கூட பூசி கொண்டு தெரியுமா? நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், இப்ப நீ நல்ல கடவுள் பக்தியா இருக்கிற, இந்த நேரம் திருநீறு. அவன் சொன்னா இந்திய ராணுவம் வந்திருந்த காலத்துல திருநீறு பூசி கொண்டு சில இடங்கள்ல போனவைக்கு அவன் விட்டுடுவான். அப்ப இந்த உயிரே போற ஒரு கட்டத்துல அள்ளி திருநீற பூசி கொண்டு போன அவன் கேட்டான், நீ ஐயரான்னு கேட்டான். ஓமண்ட மண்டைக்கு இந்த உயிர் தப்பினது அதால இல்லையண்டா, இந்த உயிர் போயிருக்கும். அதுக்கு பிறகு நான் இந்த உயிரை காத்த திருநீற இப்பவும் பூசுறேன், எப்பவும் திருநீற காப்பாற்று. அதனாலே தான் அற்புதமான திருநீறு இவரையும் வெல்ல வைக்கும். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே திருநீற்றினுடைய மகத்துவத்தை பல இடங்களிலே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே சொல்லி என்னுடைய உரியை நிறைவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பெரிய வசதியோடு வாய்ப்போடு சேதி நாட்டு மன்னன் மெய்ப்பொருள் இருக்கிறார். அவனை போர்க்களத்துக்கு போய் போய் முத்தநாதன் தோற்று போகிறார். ஒரு நாள் வெக்கப்பட்ட முத்தநாதன் உளவாளிகள், தன் நாட்டில் இருக்கிற உளவாளிகளை சொன்னால், சேதி நாட்டு மன்னன் இவ்வளவு பொற்குவியல் நெற்குவியல் எல்லாரோடும் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம். அவர்கள் வாத்து வந்து சொன்னார்கள், அந்த நாட்டில் மன்னனும் திருநீறு, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் திருநீறு, எல்லா பெண்களும் நெற்றியில பெரிய சந்திரனை போன்ற குங்குமம், அதுதான் குறைவில்லாத செல்வத்துக்கு காரணம் என்கிறார்கள். இது மட்டுமல்ல, மன்னாரா 12 மணிக்கு அரண்மனைக்கு போனால் திருநீறு அள்ளி பூசிக்கொண்டு சன்னியாசிகள் வந்தால் அதற்கு எந்த சோதனையும் இல்லை, அரண்மனைக்குள்ள போகலாம். அவர்களுக்கு தாம்பாளத்தில் பரிசு கொடுத்து திருப்பி அனுப்புகிறார்கள், கேட்பதெல்லாம் கொடுக்கிறார்கள். இப்ப முத்தநாதன் பார்த்தால் வாழ் வலிமையாலேயோ தோல் வலிமையாலேயோ இவனை வெல்ல முடியாது. அப்போ இவனை வெல்ல வேண்டும் என்றால் கடவுள் பக்தி இல்லாத முத்தநாதன் பார்க்கிறான், திருநூறாலே தான் இவனை வெல்ல வேண்டும் என்று நினைத்தவன் என்ன செய்தான், தானே மாறு வேடம் போட்டான், சன்னியாசி போல தலையை முடிச்சான், அள்ளி திருநீரை தலையில இருந்து கால் மட்டும் பூசினான். 12 மணி சேதி நாட்டு அரண்மனைக்குள்ள போய்விட்டான். வாசல்ல காவலுக்கு ரெண்டவர்களான 12 மணிக்கு ஒரு சன்னியாசி வருகிறார். பாவம் வந்து அவர்கிட்ட எந்த சோதனையும் இல்லாம உள்ளுக்கு விட்டார். ஆனால் இவர் கொண்டு வந்த முடிச்சுக்குள்ளே ஒரு வாளை கொண்டு வந்தார், உடைவாள். இப்போ பள்ளி அறையிலே படுத்திருக்கின்றான் சேதி நாட்டினுடைய மன்னனாகிய மெய்ப்பொருளும் மனைவியும். அந்த பள்ளியறை வாசல்ல தத்தன் வந்து ஒருவர் காவலுக்கு இருக்கிறார். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து 12 மணியில யாசகம் வருவதற்கு பள்ளியறை மட்டும் ஒரு சன்னியாசி வருகிறார், என்ன நாகரிகம் இல்லாம வாரார், எனக்கு வேற சந்தேகமாய். ஆனா என்ன அந்த நாட்டு சட்டம், சாமி திருநீறோட சன்னியாசி ஒரு பக்தன் வந்தா எந்த சோதனையும் இல்லை. தத்தன் சந்தேகத்தோடு பக்கத்திலே போய் கேட்கிறான், ஐயா பெரியவரே உங்களுக்கு என்ன வேண்டும்? உம்பர் நாயகன் எமக்களித்த உயர்ந்ததோராகவும் செப்பிட வந்தேன். நீங்கள் எல்லாம் கும்பிடுற நாயகனாக இருக்கிற சிவபெருமான் எனக்கு இந்த நடுநிசி நேரம் எனக்கு செவியில வந்து கனவுல வந்து ஒரு மந்திரம் சொன்னார், அந்த மந்திரத்தை இந்த நாட்டு மன்னனுக்கு சொல்ல சொல்லி அதான் வந்திருக்கிறோம், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இப்ப உள்ளே இருக்கிற மன்னன் திடுக்கிட்டான்,
வெளியில யாரோ பேசி கேட்பதை பார்த்தான், எழும்பி வந்தான் மெய்ப்பொருள் சன்னியாதி. ஓடி போய் முகத்தை கழுவி விட்டு திருநூற்றை பூசிக்கொண்டு ஓடியந்தான் அவனுடைய மனைவியும். போர்க்களத்துல தோற்று போன முத்தநாதன் திருநூறு பூசிக்கொண்டு வந்திருக்கிறான். அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டு ஆசனத்தில் இருத்தி, சுவாமி நள்ளிரவு நேரம் வந்திருக்கிறீர்கள், ஆக வேண்டியது என்ன ஒன்று. இவன் சொன்னா உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்றதுக்காண்டி வந்திருக்கிறேன். இப்ப பக்கத்துல தத்தன் அப்படியே ஈட்டியோட நிற்கிறான். இவரை இங்கே இருந்து போச்சொல்லு அவர் கூட்டான். தத்தா இந்த இடத்தை விட்டு பார்த்தான். பட்டத்து ராணி பக்கத்துல நிற்கிறாள். இது உனக்கு தனியாக சொல்ல வேண்டிய மந்திரம். இவளையும் அப்புறப்படுத்து நீ அந்த புறம் போ. சுவாமி மந்திரத்தை சொல்லுங்கள். நீ கண்ணை மூடிக்கொண்டு சிவசிவன்னு சொல்லி கொண்டிருந்தா பாவம் மெய்ப்பொருள் அப்படியே சொல்லி கொண்டிருந்தான். இவன் கையில இருக்கிற பைய அவுக்கிறான். அது அந்த காட்சியை சொல்றதுக்கு முதல் சேர்க்கலார் சொல்றார், இவன் திருநீறு பூசி இருக்கிறான், ஒரு நாளும் பூசாதவன், நல்லாத்தான் இருக்கான். ஆறு ஒரு கொலை செய்ய வந்திருக்கிறவன் பூசி இருக்கிற திருநீறு சேர்க்கலார் சொல்ற நல்லாயிரு. மெய்யலாம் நீறு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையிலில் படைக்கிறந்த புத்தக கவலி ஏந்தி மைமொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அவன் பொய் வேடம் தான் போட்டிருக்கிறான். ஆனால் மெய்யான நீராகிய திருநீரை இவன் மேனியிலே பூசி இருக்கிற போது அழகாகத்தான் இருக்கிறான். மெய்யலான் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையிலில் படைக்கிறந்த புத்தக கவலி ஏந்தி. ஆனால் ஒரு இலக்கணம் சொன்னால் மை பொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்து. இந்த குத்து விளக்க பாருங்க, இந்த விளக்கு திரி எரியுது, வெளிச்சம் தருகுது, ஆனால் அந்த திரி இந்த பக்கம் பின்பக்கம் கருத்து கொண்டு போகுது. இவன் வெளியில பூசின திருநீறு வெளிச்சமா தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குவன் கருப்பா இருக்கிறான் விளக்கு திரி போல. மை பொதி விளக்கே என்ன மனத்திடை கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று பாடிய சேர்க்கிறார். திருநீற்றினுடைய மகத்துவத்தை அப்படி சொன்னவர். கைத்தல திருந்தவஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவள்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய மெய்ப்பொருளை அந்த வாளை எடுத்து கொன்றான்ன்றதற்கு பதிலாக வென்றான் என்று முடித்தான். இப்ப குத்தின சத்தம் கேட்டு வெளியில நின்ற தத்தன் ஓடி வந்து இந்த முத்தனாவுடைய தலையை பிடித்தெழுத்தான். அவன் மேலே போட்டிருந்த சன்னியாசி முடி கீழே விழுந்தது. அடி இந்த நாட்டினுடைய முழு எதிரியாகிய முத்தனாதான் நீயாய் என் மன்னனுடைய உயிரை எடுக்க வந்தாயிட்டு தன்னுடைய வாழை. அந்த நேரம் மெய்ப்பொருள் தத்தனை மறைச்சு திருநீறு பூசினால் வெற்றி கிட்டும் என்று வந்தவன் தோற்க கூடாது. திருநீறு ஒரு நாள் பூசினால் கூட அவனுக்கு வெற்றி என்று வந்தவன் வென்று விட்டான். ஏனென்றால் போர்க்களத்திலே வாளோடு வந்தான், ஈட்டியோடு வந்தான், யானையோடு வந்தான், தோற்று போய்விட்டான். இன்றைக்கு திருநீறு பூசினான், அவன் கேட்டது பலித்து விட்டது அல்லவா. திருநீறு பூசியவன் தோற்கவில்லை, அவனை கொண்டு போய் கவனமாக விட்டுவான். பாருங்கள், திருநீறு பூசிய ஒரு எதிரியே ஒரு பெரிய நாட்டு மன்னனை வீழ்த்துகிறான். அந்த வெற்றி என்பது அந்த திருநீற்றினாலே கிடைத்தது. திருநீறு பூசியவனை ஒன்றும் செய்து விடாதே, அவனை கவனமாக கொண்டு போய் விட்டு விட்டு வா. வென்றவர் கிடையூறு விட்டன நின்று கூற இன்றென கையன் செய்த இவ்வுதவியை யார் செய்ய வல்லார். நின்றவன் திசையை நோக்கி நிறைவரும் கருணை கூர்ந்தார் என்று சேர்க்கிறார் பாடு. திருநீறு என்னென்ன செய்யும் என்றெல்லாம் சேர்க்கிறார் பாடு. எனவேதான் அவுடதமாக இருக்கின்ற அற்புதமான பொருளாக இருக்கின்ற திருநீறு உண்மையிலே எங்களை காக்கக்கூடிய மாபெரும் சக்தியுடையது திருநீறு. அந்த திருநீறு கோயில்கள் எல்லாம் வச்சிருக்குது, திருநீறு வச்சிருக்கிறார்கள். சும்மா கிடக்குதுன்றதுக்காக சில பேர் திருநீற்றை எடுத்து இப்படி ஒருக்கா பூசிட்டு பூ விடுவார். மகாலட்சுமியை அந்த நேரமே ஊதி விடுவார். திருநீற்றி ஒரு நாளும் வாயால் ஊதக்கூடாது, அது அவுடதம். அதை நீங்கள் நெஞ்சில பூசலாம், தகத்தில பூசலாம், எங்கேயும் பூசலாம், சாப்பிடலாம். அந்த திருநீற்றி ஒரு நாளும் கையில பூசி போட்டு எடுத்து ஊதாதே. இதெல்லாம் வைக்க எங்களுடைய அசிங்கம்,
எங்களுடைய அடையாளம், எங்களுடைய மருந்து சிவம், அது பெரிய தவம், உயிரை காக்கின்ற காவல். அதனாலேதான் காக்க இனியதுன்னு, காவல் செய்யக்கூடியதுன்னு. அந்த திருநீற்றை நாங்கள் கொட்டக்கூடாது, அதை ஊதக்கூடாது, அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. எனவே அளவாக திருநீற்று எடுத்து அளவாக பூசி அவ்வளவுமாக இருக்கின்ற திருநீற்றை வீட்டிலே மிக கவனமாக அதை பேணுங்கள். பிள்ளைகளுக்கு அதனுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள். திருநீற்றை பூசுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த திருநீற்றை வைத்து வழிபாடு செய்வது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆபத்து வருகின்ற போது, ஒரு நோயாளியை பார்க்க போகின்ற போதெல்லாம் அந்த நோயாளிக்கு பக்கத்திலே போய் கடவுளே சிவசிவா இவரை காப்பாற்று பூசுங்க. நோயாளிக்கு நீங்கள் கொண்டு போகின்ற உண்ணுகின்ற பொருளோ அல்லது வேறொரு பொருளோ காப்பதற்கு அப்பாலே திருநீறு நீங்கள் பூசி விட்ட உடனே நோயாளிக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு அன்பு வரும். உடனே நான் தப்ப வேண்டும் என்று அந்த திருநீறை பூசுகிறார். எனவே திருநீறு எந்த துன்பத்தில் இருப்பவர்களையும் காப்பார். இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது பாருங்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் போய்விட்டால் பெண்கள் அழைத்து கொண்டு போய் பூசை அறையிலே அவர்களுக்கு திருநீறு பூசி குங்குமம் வைத்து எங்க எனக்கும் பூசி விடுங்கள். அப்போ வீட்டுக்கு போன விருந்தினர் இவள் இப்படியே சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று பூசி வாழ்த்துவார். இதெல்லாம் எங்களை விட்டு போய்விட்டது. இப்போ வீட்டுக்கு வந்தாலே சில பேர் டிவியை பார்த்து பார்த்து இப்போ இவ போவினேன்னு, சில பேர் கதவையே திறக்காம விட்டுருவார். முன்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு தம்பதிகள் வந்தால் மங்களம் தான். எப்போ ஆட்கள் வீட்டுக்கு வர வேணும். வீடு என்பது மூன்று பேர் நாலு பேர் இருப்பதற்கல்ல, வீட்டுக்கு ஆட்கள் வர வேணும், சாப்பிட வேணும். வீட்டுக்கு வருகின்றவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய அடையாளம் வீட்டுக்கு வாரவர்களை கையலம்ப செய்து திருநீற்றி எடுத்து கொடுங்கள். அவர்களை கொண்டு திருநீறுங்களுக்கு பூசி விடுங்கள். அப்போ நீயும் சுமங்கலியாயிரு, நானும் சுமங்கலியாயிருக்கிறேன் என்ற ஒரு உழப்பா போட்டி பொறாமை வஞ்சகம் தீய எண்ணங்களை எல்லாம் விரட்டுவதற்கு, எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்கு செய்த மிகப்பெரிய அடையாளம் இந்த சின்னங்களை சூடுவதும், சின்னங்களை பகிர்வதும், நோய்களில் இருப்பவர்களுக்காக தியானிப்பதும், ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துவதும். இந்த உலகத்திலே அற்புத பொருளாக இருக்கின்ற திருநீற்றை இன்னும் இன்னும் நீங்கள் அறிய வேண்டும், படிக்க வேண்டும், உணர வேண்டும், பேண வேண்டும் என்று கூறி சைவ மன்றம் ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வருகின்ற போதெல்லாம் இந்த ஆலயத்திலே உரையாற்ற அழைப்பார்கள். இந்த உரியை எல்லாம் பதிவு செய்து உலகம் முழுவதும் கேட்க வைக்கிறார். டாக்டர் ரவி அவர்கள் ஆண்டுதோறும் இங்கே பேசிய பேச்சுக்களை எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வைப்பார்கள். நான் அமெரிக்காவுக்கு போனால் சில பேர் சொல்லுவார்கள், உங்களுடைய பேச்சு சிட்னியில் பேசின பேச்சு கேட்டோம், அப்படி என்ன இன்னார் அனுப்பினார்கள். சிட்னி சைவ மன்றம் இப்படி நல்ல பணி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலும் இந்த சைவ மன்றமும் செய்கின்ற பணிகளை நான் அறிவேன். நிறைய தர்மங்கள் எல்லாம் கோயில பேரால செய்கிறார்கள். இந்த ஆலயத்திலே முதல் முதல் இந்த கோயிலுக்கு பேச வேண்டும் என்று திரு ஈழலிங்கம் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து 2001 என்னை அழைத்தார்கள். சைவ மன்றத்திலே அப்பொழுது திருவிழா நடைபெற்ற காலம், திருவிழா முடிந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து பேசினேன். அன்று முதல் பல பேருடைய தொடர்பு இங்கே ஏற்பட்டது. இன்றைக்கு வரை அந்த தொடர்பினாலே ஆஸ்திரேலியாவில் இருந்து எங்கள் தர்ம கங்கரியத்துக்கு நீங்கள் எல்லாம் பல வகையிலே உதவி செய்கிறீர்கள், அதை மறக்க முடியாது. இப்பொழுதெல்லாம் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது அங்கே வந்து எங்களுடைய பணிகளை பார்த்து நீங்கள் எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்ற போது எங்களுடைய உறவுகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் இல்லாத உணர்வு எங்களிடத்திலே பிறக்கின்றது. அதற்கு எல்லாம் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரலாம். இங்கே இருந்து இப்பொழுதெல்லாம் பல பேர் வந்து கீரிமலையிலே இருக்கின்ற எங்களுடைய சிவபூமி மடத்திலே தங்குகிறார்கள். சுமார் 20 அறைகிட்ட இருக்கின்றது, நீங்கள் எல்லாம் வந்து தங்கலாம். நல்ல இயற்கையும் நகுலேஸ்வர பெருமானும் நல்ல தெய்வீகமாக அமைந்திருக்கின்றது. துர்க்கியம்மன் கோயில் திருத்தலங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கும் பக்தர்கள் வந்து தங்கி போவதற்கும் அன்பர்கள் எல்லாம் கொடுத்த காணிக்கையிலே அங்கே சில பணிகளை செய்து வைத்திருக்கிறோம்.
இங்கே முதல் முதல் வந்த பின்புதான் 2001 வந்து 2002 சிறுவர் மனவிருத்தி பாடசாலை கோண்டாவிலே சிவபூமி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு பெரு வளர்ச்சி கண்டு அங்கே இருந்து 3 மாணவர்கள் இந்த நாட்டிலே நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கிலே சென்ற ஆண்டு அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநிலத்திலே நடைபெற்ற உலக இசையடதுவைக்குரிய மாணவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியிலே எங்கள் மாணவர்கள் சிவபூமி மாணவர்கள் 2 கலந்து கொண்டு உலகத்திலேயே நடைபெற்ற அந்த போட்டியிலே வெண்கல பதக்கத்தை ஒரு மாணவன் பெற்று யாழ்ப்பாணத்திலே ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட காட்சி மறக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் தந்த ஆசீர்வாதம். இன்னும் சில வாரங்களிலே கிளிநொச்சி நகரிலே கனகபுரத்திலே சிவபூமி சிறுவர் மனவருத்தி பாடசாலை ஒன்று புதிதாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அங்கே 100 மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள் போர்ச்சூழலிலே பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துயரோடு தாய் தந்தை அலைகிறார்கள். அந்த பிள்ளைகளை காப்பதற்காக கிளிநொச்சி வைத்தியசாலை மருத்துவர்கள் பல பேருடைய வேண்டுதலை பூர்த்தி செய்வதற்காக கனகபுரத்திலே ஒரு பாடசாலை கட்டி இப்பொழுது இரவு பகலாக வேலை நடக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு போன பின்னாலே கிளிநொச்சி பாடசாலை திறக்கப்பட இருக்கிறது. இங்கே இருந்து சில பேர் அந்த பாடசாலையை வந்து பார்த்திருக்கிறார்கள். வீரலிங்கம் தம்பதிகள் வேறு சிலர் அங்கே வந்து அந்த பாடசாலையை நேரே பார்த்திருக்கிறார்கள். அந்த கிளிநொச்சி பாடசாலையும் பல மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வழிபாட்டையும் இந்த நேரத்திலே வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்கள் அனைவரையும் காக்க வேண்டும். எங்கள் நாட்டுக்கு ஒரு நிரந்தர நிம்மதி உருவாக வேண்டும். நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடும் மங்களத்தோடும் நிறைந்த ஆயுளோடும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.